un griterío சென்ற நவம்பர் மாதம் பிரச்சாரத்தை கலைஞர் பிறந்த அந்த திருக்கோலை வீட்டிலிருந்து ஆரம்பித்தேன். கைது தினமும் கைது தினமும் வழக்கறிஞர்கள் தான் எனக்கு தெம்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தலைவர் ஒரு பக்கம் உண்மையாகவே சோர்வு ஆயிடுச்சு. பிரச்சாரம் பண்ணும்போது கூட தெரியாது, மக்களவை சந்திப்போம், பேசுவோம், அவங்களுடைய குறைகளை கேட்போம், எழுச்சியாக இருக்கும். ஆனால் தினமும் காலையில் கைது பண்ணி மண்டபத்தில் போய் தனியாக உட்கார வச்சுருவாங்க. தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், பிரச்சாரமே பண்ண முடியல, நான் சென்னைக்கு வந்துட்டுமா. உடனே தலைவர் சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது, எவ்வளோ நாள் கைது பண்ணாலும் பரவாயில்ல, நீ சென்னைக்கு வரவே கூடாது அப்படின்ட்டாங்க. நான் வழக்கறிஞர்களுக்கு ஃபோன் அடித்து கேட்பேன், என்னங்க தினமும் கைது பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்படி தான் பிரச்சாரம் பண்ணுறதில்லை. அவங்க இப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கைதாகத்தான் இந்த பிரச்சாரம் சூடு பிடிக்குது, மக்கள்கிட்ட மிகப்பெரிய எழுச்சி வருதுன்னு. ஏன்னா என்ன உள்ளே இருக்கிற எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. அதன் பிறகு இப்போவும் மீண்டும் என் மேலே தினமும் வழக்கு, இப்போ கூட ஒரு அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும். நானும் போகிற இடத்துலலாம் சவால் விட்டுட்டு வந்துடுறேன், மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாது. நான் யாரையுமே, அதுவும் குறிப்பாக பெண்களை எந்த இடத்துலையும் தரக்குறைவாக நான் பேசவே இல்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்புலாம் கேட்க முடியாது. யார் மனசாக புண்பட்டுதான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உள்ளபடியே வேணுமென்று அப்படி தவறாக பேசவில்லை, அப்படி கலைஞர் அவர்கள் என்னை அப்படி வளர்க்கவில்லை, என்னுடைய தந்தையார் தலைவர் அவர்கள் என்னை அப்படி வளர்க்கவில்லை. அந்த தைரியத்தில் தான் நீங்கள் இருக்கிற அந்த ஒரே தைரியத்தில் தான் எப்படியாவது இந்த விழாவிலையும் வந்து கலந்துக்கணும், ஏன்னா நாளைக்கு இவங்க தான் நம்மளை காப்பாற்ற போகிறாங்க. ஜெயலலிதாவே உள்ளமைச்சது நீங்கள். டான்சி வழக்காக இருக்கட்டும், சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும், இப்படி எல்லா வழக்குலேயும் ஒரு முதலமைச்சர், நான் போகிற இடத்துலலாம் பேசுகிறேன், மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே உலகத்திலேயே பொறுப்பில் இருக்கும் பொழுது ஊழல் வழக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி நிரூபணமாகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தண்டனை வழங்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு காரணம் நீங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் இணையதளத்தில் நம்முடைய கழக தொண்டர்கள் மீது பல்வேறு விதமான பொய் வழக்குகள் புனையப்பட்டு மிரட்டினாங்க. அப்போவும் தலைவர் அவர்கள் வழக்கறிஞர்கள் சார்பாக ஒரு குழு அமைச்சாங்க. இந்த குழு வந்து இந்த மாவட்டங்களில் கழக இணையதளத்தில் செயல்படுறவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி நம்முடைய கழகத்திற்கு ஒன்றுனாலும் சரி, அது எல்லாத்த விட மிகப்பெரிய பெருமை நம்முடைய தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள், முத்தமிழக கலைஞர் அவர்கள். அவர் ஆசைப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான், எவ்வளோ பெரிய தலைவர், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தமிழக மக்களுக்காக இருந்தவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், 2018 நம்மை விட்டு அவர் பிரிந்து சென்று விட்டார். ஆகஸ்ட் 7 ஒட்டுமொத்த தமிழகமும் ஒட்டுமொத்த தமிழர்களும் காத்துக்கிட்டு இருந்தோம். அவர் ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம், மெரினா கடற்கரையில் பேரறிஞர் அண்ணா பக்கத்தில் தன்னுடைய கடைசி உறக்கம் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருந்தோம். விடிய விடிய அந்த வழக்கை நடத்தி அதுலேயும் வெற்றி பெற்று முத்தமிழர் கலைஞர் இறந்தும் அவர் இருக்கிற வரைக்கும் போராட்டம், அவர் நடத்தின போராட்டம் எல்லாம் வெற்றி. அவர் இறந்தும் ஒரு போராட்டம் நடத்தி அதுக்கு வெற்றிக்காக காரணமாக இருந்தது இந்த சட்டத்துறை வழக்கறிஞர் கணினி தான். அதற்காக நான் வாழ்நாள் முழுக்க இந்த வழக்கறிஞர் கணினிக்கு நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். எனக்கும் ஆசை மத்தியானம் வரைக்கும் இருந்து கருத்தரங்கத்தெல்லாம் கேட்கணும்னு. இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா திருப்பி 2 அடுத்த பிரச்சாரத்தை கிளம்புறேன். இந்த வழக்கறிஞர் அணியோட கருத்தரங்கு மிக வெற்றிகரமாக நடந்து மாலை நம்முடைய தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தொலைக்காட்சியில் நான் நேரடியாக பார்க்குறேன். எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வழக்கறிஞர் அணியில் இந்த மாநாட்டில் கழகத்துடைய கொடியேற்றுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த எனக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.